ஆப்பிள்ஸ் எவ்வளோ பறிக்க முடியுமோ பறிக்க பறிப்போம். மிச்சத்தை எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். நம்ம ஏதாவது செய்ய ட்ரை பண்ணோம். என்ன பண்ணுவோம்? ஆப்பிள் ஜூஸ், வேறு ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆப்பிள் பாய், அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஆப்பிள்ஸ், பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. என் வீட்டு தோட்டத்தில் நீங்க நம்ம பார்க்க போறது வந்து ஆப்பிள்ஸ். நிறைய க்ரீன் ஆப்பிள்ஸ் இந்த தடவை கிடைச்சிருக்கு. என்னுடைய டாட்டர், செகண்ட் டாட்டர் நிக்கிதா பின்னாடி வந்துட்டாங்க. அப்போ நானும் இன்னைக்கு வந்து ஆப்பிள் பாய் பண்ண போறேன், ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீஸ் ஆல்சோ தட்ஸ் குட் லைக் தட் ஆல்ரைட். ஸோ ஆப்பிள் பை பண்ணலாம். ஆப்பிள் பை வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த பை மோல்டில் வச்சுதான் செஞ்சு ஆப்பிள் பைன்னு சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து அதில் ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்பிள் ஹேண்ட் பை. அதனால ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கும் வேரியேஷன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எங்கிட்ட எங்கே இப்போ இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் 2 கப்ஸ் ஆஃப் ரீஃபைண்ட் ஃப்ளார், ஹாஃப் அ கப் ஆஃப் பட்டர். நீங்கள் பட்டர் இல்லைனா மார்ஜரின் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். And have some sugar and salt, some cold water. Okay, ரொம்ப கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறது என்னன்றது நான் அப்போ சொல்கிறேன். டீஸ்பூன் ஆஃப் சால்ட், 1 tablespoon ஆஃப் சுகர். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஹாஃப் கப் ஆஃப் பட்டர் மெஷர் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹாஃப் கப்பை நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது யூஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரப் பண்ணும். பாருங்க ஒரு மாதிரி மடல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது அப்போ என்னன்னா, அந்த ஃப்ளாரும் அந்த பட்டரும் நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுதான் அது வந்து ஒரு முக்கியமான. இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆ, தட்ஸ் குட். வாட்டர் ஆட் பண்ணுவோம். வாட்டர் வந்து ஆட் பண்ணி டோ மாதிரி வரும், லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். பாருங்க நம்ம வச்சு ஸ்ப்ரிங்கிள் அவ்வளோ பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணும். ஏன் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரோ இல்லை வார்ம் வாட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள் யூனிஃபாய் ஃபார்ம் ஆகிடுச்சு டோ, ரைட்டா? குட். இது நல்ல மேக் அ ரவுண்ட் பால். அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி கோ டு ரெஸ்ட் இட் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு 45 minutes டு 1 hour ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாலே, ஓகே, இப்போ பை ட்விஸ்ட் பார்ப்போம் எப்படி பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. ஸோ மீன் வாயில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஒன்று ப்ரிப்பேர் த, ஓகே, அதுக்கு ஆப்பிள்ஸ். ஏன் க்ரீன் ஆப்பிள்ஸ் தான் பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க. எனி ஆப்பிள் இஸ் ஃபைன். ரிமூவ் த ஸ்கின் ஃபர்ஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆப்பிள் எப்படி கட் பண்றதுன்னு காமிச்சிடறேன். 4 ஆப்பிள்ஸ் இருந்தா சரியா இருக்கும் ஸ்டஃபிங். சோ இந்த சைஸ்ல கட் பண்ணி ரெடியா வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டஃபிங் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஒரு பேன் எடுத்துங்க, ஹீட் பண்ணுங்க, அதுல பட்டர். ஆப்பிள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் சேர்க்க போகிறது சுகர். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் 1 tablespoon சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர், அதுவும் 1 tablespoon இதில் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது என்னென்னா, அதில் ஒரு தனி கலர் ஒன்று வரும், தனி டேஸ்ட்டும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம போட போகிறது சின்னமன் பவுடர். இதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த சின்னமன் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். அந்த ஆப்பிள் பைக்கான ஒரு தனி ஃப்ளேவரே அந்த சின்னமன் தான் கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10-15 minutes அப்படியே ஸ்லோ ஃபயர்லேயே சோட்டை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா
இல்ல பெரிய பெரிய சங்க்ஸா கட் பண்ணீங்க குக் பண்ண டைம் ஆகும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா வாட் யூ டு இஸ் டேக் ஆட் லிட்டில் ஆஃப் வாட்டர் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா கொஞ்சம் குக் பண்ணுங்க கவர் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிட்டீங்க அப்படினா அது ஆப்பிள் குக் ஆகும் நவ நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் இதனால தான் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா வாட்டர் இஸ் ஆப்ஷனல் பட் இந்த பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு சோ இந்த டைம்ல நாம என்ன பண்ண போறோம் இப்போ வந்து ஆட் தி நட்ஸ் I saw that, பாத்தீங்களா இதுக்கு தான் பக்கத்துல நம்ம விடுறது கிடையாது எனிவே பையனோட பின்னாடி வந்தாங்க சாப் நட்ஸ் இருக்கு அதை வந்து நீ மிக்ஸ் பண்ணிக்க ஓகேவா பாருங்க நல்ல அழகா நல்ல ரிச்சா இருக்கும் சாப்பிடும் போது ஓகே இத ஒரு பேன்ல ஷேக் பண்ணு கமான் திஸ் பாருங்க roll it out இப்போ ஸ்டஃபிங் எடுத்துங்க and close it close பண்ணிட்டு see this அப்ப பண்ணிட்டு ஒரு fork எடுத்துங்க எடுத்துட்டு this press the edges அவ்வளவு இருக்கு அப்படினா பேக் ஆகும்போது அந்த இடத்து மட்டும் கிறிஸ்பி வரும் இந்த ஸ்டீம் எஸ்கேப் ஆகிறதுக்காக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தரும் இப்போ ஐ ஆல்ரெடி மேட் யூ அது கூட சேர்த்து இதையும் வச்சுட்டு தட்ஸ் இட் ஒரு எக் வாஷ் ஒரு எக் எடுத்து பீட் பண்ணி ஒரு ப்ரெஷ் எடுத்து டிப் பண்ணி அதனால அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ நைஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் ஃபினிஷ் ஓகே அஸ் ஐ டோல்ட் யூ ப்ரீஹீட் தி ஓவன் ஃபார் 350 டிகிரிஸ் பேக் இட் ஃபார் 15-20 மினிட்ஸ் டிபெண்டிங் அப்பா ஹீட் பார்த்துட்டு நல்ல கிறிஸ்பியான உடனே அதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஓகே தட்ஸ் இட் ஸோ இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேக் பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து நான் எப்படி இருக்குன்னு காண You want to do this? Yeah. Are you sure? Yeah. Sure? Okay. Go ahead. I'm done. Okay. The apple pie is ready. பாருங்க. இதெல்லாம் நான் பண்ணது. இது என் டாட்டர் பண்ணது. So, அவங்க apple pie. நல்ல ஒரு cast iron-ல போட்டு பண்ணிருக்காங்க. Beautiful-ஆ அவங்க இருக்கு. Wow. Very nice. The nuts or the crunchiness of the apple, cinnamon, buttery, crust and the nalla crispy. Very nice. We will try to prepare it. Thank you.